எஸ்பிஓ ப்ரோட்டோல் டாட் ஒய்ஆர்ஜி டாட் இன்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா உங்கள் லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போய் பாருங்கள். டேஷ்போர்ட் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. வேலட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. டாஸ்க் வேலட் அப்படின்னா டாஸ்க் வேலட்டோட அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. அங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது அதிலே டிஸ்பிளே ஆகும். அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து போனஸ் வேலட், போனஸ் வேலட் அதாவது ரெஃபரல் இன்கம், அதுவும் அதில் காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதையும் டச் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிருச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த அமௌண்ட்டு ஆட் ஆயிருக்கும், ஆட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அடுத்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ரெக்வஸ்ட்னு இருக்கும், மூணாவதாக இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் டச் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரால் வந்து 7000 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் வந்து வித்ரால் கொடுத்துக்குங்க. இப்போ நான் என்னோடய வேலெட்டில் எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் கொடுத்துட்டேன். வித்ரால் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்ரால் ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், யுவர் பேமெண்ட் வில் பி கிரெடிட்டட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வித்தின் 10 working days, கைண்ட்லி ஃபாலோ அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பை எஸ்பிஓ அட்மின் டீம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம், நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து நம்மளோட பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 working days வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது போக நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.